உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். இரண்டு நாள் பயணமாக வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ் சிங்லா இன்றும் நாளையும் மியான்மரில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மியான்மரில் பிப்ரவரி 1 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பின் நடக்கும் முதல் இந்திய உயர்மட்ட தலைவரின் அரசுமுறை பயணம் இதுவே. இந்த சுற்றுப்பயணத்தின் போது மியான்மருக்கு மனிதாபிமான உதவிகளை செய்வது குறித்தும் அங்கு நிலவும் அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அவர் ஆலோசிக்க உள்ளார். துபாய் மன்னர் ஷேக் முகமது பின் ரஷீக் அல் மக்டூமும் அவரது 6வது மனைவி ஹயா பின்ட் அல் உசைனும் பிரிந்து வாழ முடிவெடுத்துவிட்ட நிலையில் அது தொடர்பான விவாகரத்து செட்டில்மெண்ட் வழக்கு பிரிட்டனில் நடந்து வந்தது. அதில் நேற்று எழுத்துப்பூர்வமாக தீர்ப்பை அளித்த நீதிபதி தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கும் இந்திய மதிப்பில் 5,500 கோடி ரூபாயை செட்டில்மெண்டாக கொடுக்க வேண்டும் என அறிவித்தார். இந்த 5,500 கோடி ரூபாயில் தொலைந்து போன துணிமணிகள் மற்றும் ஆபரணங்களுக்காக 150 கோடி ரூபாய், ஆண்டுதோறும் ஹயா பின்டின் விடுமுறை செல்வதற்காக 512 கோடி ரூபாய், தனியார் விமானங்களை வாங்குவதற்காக 10 கோடி ரூபாய் போன்றவை அடக்கம். தீர்ப்பை அளித்த நீதிபதி கணவரை பிரிந்து வாழவுள்ள ஹயா பின்ட் அல் உசைனுக்கு தனிமையே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கூறினார். சர்வதேச அளவில் கொரோனா பெருந்தொற்றை முடித்து வைக்கும் ஆண்டாக வரும் 2022 இருக்கும் என்று உலக சுகாதார மையத்தின் தலைவர் டெட்ரஸ் அதானம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதற்கு தேவையான அனைத்தையும் உலக சுகாதார மையம் செய்யும் என்ற அவர், பொது சுகாதாரம் என்பது ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சி திட்டங்களிலும் மையப்புள்ளியாக இருக்கும், புது சகாப்தம் உருவாகும் என்றும் கூறினார். மேலும் கொரோனா எவ்வாறு உருவானது என்பதற்கான தரவுகளை சீனா வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கொரோனாவால் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கையில் தன் நாட்டின் ஹாஸ்பிட்டாலிட்டி துறைக்கு இந்திய மதிப்பில் 10,040 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்க இருப்பதாக பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. அங்கு மீண்டும் கொரோனா அதிகரித்து வருவதால் தொழில்கள் பாதிக்கக்கூடும் என்பதற்காக இதை அறிவித்துள்ள பிரிட்டன் அரசு, ஒரே தவணையாக ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் இந்திய மதிப்பில் சுமார் 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு துவக்கத்தில் ஈரானை சேர்ந்த மிக முக்கிய படைத்தளபதிகளில் ஒருவரான குவாசிம் சலோமனி அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில், அந்த தாக்குதலில் இஸ்ரேலும் மிக முக்கிய பங்காற்றியதாக இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ உளவுத் தலைவர் மேஜர் ஜெனரல் தமிர் ஹேமன் தெரிவித்தார். ஹீப்ரு நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டி அளித்த போது இதை கூறிய அவர், இஸ்ரேலின் பிரதான எதிரி ஈரான் என்பதால் அவரை கொன்றது மிகப்பெரிய வெற்றி என பெருமிதம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை ஏற்க மறுத்த முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜனவரி 6 வெள்ளை மாளிகைக்கு வெளியே தனது ஆதரவாளர்களுடன் பொதுக்கூட்டத்தை நடத்தினார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு கேபிட்டல் ரயர்ஸ் என்னும் மிகப்பெரும் கலவரம் வெடித்தது. அமெரிக்காவையே உலுக்கிய இந்த கலவரத்திற்கு 700 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அந்த கலவரம் நடந்து 1 முடிவடையும் வரும் ஜனவரி 6 புளோரிடாவில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார். அப்போது அன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்தது என்பதை விவாதிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடவுள் இல்லை என கூறிய நாத்திகருக்கு சவுதி அரேபிய நீதிமன்றம் 15 சிறை தண்டனை விதித்துள்ளதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் குற்றம் சாட்டியுள்ளது. அதன்படி 38 ஏமன் நாட்டைச் சேர்ந்த அலி அபு லுஹம் என்பவர் 2 ட்விட்டர் கணக்குகளை வைத்துக் கொண்டு கடவுள் மறுப்பு, நாத்திகம் உள்ளிட்டவற்றை பரப்பியதற்காகவும் மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பண்பை அவமானப்படுத்தியதற்காகவும் அவருக்கு சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்துள்ளதாக கூறியுள்ளது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்சின் இந்த குற்றச்சாட்டுக்கு சவுதி அரேபியா இதுவரை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை. பெண்கள் கல்வி கற்பதற்கு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு தடை விதித்திருப்பதற்கு பல தரப்பினரிடம் இருந்தும் கண்டனங்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில், பெண்கள் கல்வி கற்பதற்கு தடை விதிப்பது பஷ்தூன் இன மக்களின் கலாச்சாரத்தில் ஒன்று என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அந்த தடையை நியாயப்படுத்தியுள்ளார். இம்ரான்கானின் இந்த கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர் மலாலா யூசப்சாய், ஆப்கன் பெண்கள் கல்வி கற்பதற்காக தான் வாழ்க்கையையே தொலைத்து விட்டதாகவும், தாலிபானுக்கு எதிராக குரல் கொடுத்து 1,000,000 பஷ்தூன் போராளிகள் உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளார்.
டிசம்பர் 18 முதல் 20 தேதிக்குள் மட்டும் 68 இந்திய மீனவர்களையும் 10 படகுகளையும் இலங்கை அதிகாரிகள் சிறைப்பிடித்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்தார். இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் இந்திய மீனவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி உணவு, உடை மற்றும் உறவினர்களுடன் பேசுவதற்கான உதவிகளை அளித்ததாகவும் கூறினார். முன்னதாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விரைவாக மீட்பதற்கு அரசு செய்து வரும் நடவடிக்கைகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்திருந்தார். கடந்த ஆண்டு ஜூலை முதல் இந்த ஆண்டு ஜூலை வரையிலான காலத்தில் மட்டும் அமெரிக்க மக்கள் தொகையில் 3,92,665 பேர் புதிதாக சேர்ந்துள்ளனர். இது 0.1% மக்கள் தொகை வளர்ச்சி. இதுவே அமெரிக்க வரலாற்றிலேயே பதிவான குறைவான வளர்ச்சி விகிதமாகும். இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதற்கு அமெரிக்காவிற்குள்ளான சர்வதேச புலம்பெயர்தல் மற்றும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் குறைந்திருப்பதும் கொரோனாவால் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதும் காரணம் என்று அமெரிக்க சென்சஸ் மையம் தெரிவித்துள்ளது. நேட்டோ நாடுகளிடம் இருந்து அச்சுறுத்தல் இருக்குமேயானால் ரஷ்யா தனது ராணுவ வாய்ப்புகளை பரிசீலிக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடியாக எச்சரித்துள்ளார். உக்ரைன் எல்லையில் ரஷ்யா படைகளை குவித்திருப்பதால் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் மற்ற நேட்டோ நாடுகள் படைகளை குவித்துள்ளன. இந்த நிலையில் இவ்வாறு எச்சரித்திருக்கும் புட்டின் பாதுகாப்பு ரீதியான உத்தரவாதத்தை நேட்டோ நாடுகள் வழங்க வேண்டும், இல்லை என்றால் ராணுவ நடவடிக்கைகளை எடுக்க ரஷ்யா உறுதி பூண்டுள்ளது என தெரிவித்தார். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள், சட்டைகள், பனியன்கள்.